அம்மா என்றுன்னை அழைத்ததும் வந்தாய். அம்மா என்றுன்னை அழைத்ததும் வந்தாய். அம்மா என்றுன்னை அழைத்ததும் வந்தாய். எல்லா வரங்களும் கேட்டதும் தந்தாய். எல்லா வரங்களும் கேட்டதும் தந்தாய். நன்றி நன்றி என நன்றி கூறினோம் தாயே. வாடி மாநகரின் ஆரோக்கிய தாயே. நன்றி நன்றி என கூறினோம் தாயே. வாடி மாநகரின் இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை. ஆம் அன்புமிக்களே, நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாயிருக்கின்றபோது நமக்கு தோல்வி இல்லை என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். ஆம் அன்புமிக்களே, இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். ஏனென்றால் நம்முடைய தாய் எல்லா காரியங்களிலும் அவர் உடனிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த காணாவூர் திருமணத்தில் குறைய கண்டுபிடித்து நிவர்த்தி செய்த தாய் நம்முடைய வாழ்க்கையின் இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய கரடு முரடரான மேடு பள்ளமான சின்ன சின்ன பிரச்சனை துன்பம் துயரம் அத்தனை இருந்தும் நம்முடைய ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் பயணிப்போம். இந்த தாய் இந்த நாளிலே நம்மோடு கொண்டிருந்து நம்முடைய காரியங்கள் சிறப்பான விதத்தில் நம்முடைய வாடி மகர் ஆரோக்கிய அன்னை தாய் வற்றாத வரம் தரக்கூடிய தாய், மலைமேல் விற்றிருக்கக்கூடிய தாய். இதோ நம் பிரச்சனை துன்பங்கள் மலையாக இருந்தாலும் படித்துறை போல இந்த நாளிலே மாற்றுகிறார். இந்த அருமையான நாளிலே நம்முடைய துன்பம் துயரம் வேதனை கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை மன உளைச்சல் வியாதியோடு கடன் சுமையோடு நீங்கள் என்ன சூழ்நிலையோடு இருந்தாலும் நீங்கள் வர முடியவில்லை என்றாலும் வீட்டிலிருந்தே நீங்கள் ஜெபியுங்கள். இந்த தேவதாய் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். சிறப்பான விதத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் எங்கு இருப்பினும் என்ன வேலையில் இருந்தாலும் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இதோ இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா மூன்று திருப்பலிகளிலும் குணமளிக்க வழிபாட்டிலும் சப்பர பவனிலும் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை எம்போடு வேண்டுகிறோம். இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள் இருந்த போதிலும் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் துன்பம் துயரத்தோடு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு அண்மையில் உள்ளது. கண்டிப்பாக இதோ நம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்கு முன்பாகவே நல்ல செய்தியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார், ஆஸ்வதிக்கப் போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி பெறப் போகிறார்கள். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்வு சிறக்கப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் வழியாக இதோ நீங்கள் துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் கடன் சுமையில் அத்தனை இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். நல்ல காரியங்கள் இதோ இந்த நாளிலே நடக்கப் போகின்றது. இந்த நாளிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய பயணம், வெளிநாட்டு பயணம் அல்லது தொழில் அத்தனையும் இந்த தாய் உடனிருந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார். ஆம் அன்புமிக்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனி நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். இந்த நாளுடைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், லூக்கா நற்செய்தியாளர் மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அப்படி இன்றைய மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்பு பார்த்து நேர்மையாளர் என்று கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே அவர் உண்மையிலே ஒரு நேர்மையாளர் தான். ஆம், அவருடைய நேர்மையை நாம் கண்டு வியப்பது மட்டுமல்ல, அவரை போல நாமும் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதான் இந்த நாளின் நற்செய்தி அழைப்பு விடுகிறது. அதற்கு முன்பாக ஒரு குட்டி கதை. மகளை தாய் அழைத்து கொண்டு டாக்டரிடம் சென்றார். டாக்டர் பரிசோதனை செய்த பிறகு அவர் கூறுகிறார், இதோ உன்னுடைய மகள் மூன்று மாத கற்பனை பெண்ணாக இருக்கின்றார் என்று கூற அதிர்ச்சி அடைந்தார்கள். தாயும் மகளும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்போது இது எப்படி நிகழும், என் மகள் அப்படி ஒரு தங்கமான பிள்ளையே என்றெல்லாம் கூறுகிறார். இதோ மகளை கேட்கின்ற போது அப்படியெல்லாம் எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லையே என்றெல்லாம் மன்னித்து பேசுகிறார்கள். பேசுவதை பார்த்து இந்த டாக்டர் வெளியே சென்று வானத்தை அன்னார்ந்து பார்த்தாராம்.
இதோ அவர்கள் ஓடி வந்து டாக்டர் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை ஏதாவது ஒரு நட்சத்திரம் அந்த வால் நட்சத்திரம் வருதா அப்படின்னு நான் பார்த்தேன் என்று கூறினாராம். அதற்கு என்ன அர்த்தம்? இதோ அன்னை மரியாளை போல இவளும் பரிசுத்த ஆவியானவராக கற்பவித்திருக்கிறாரா என்ற எனக்கு ஒரு சந்தேகம். எத்தனை வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் என்று கூறினாராம். ஆம், அன்புமிக்கவே இது இன்றைய காலகட்டத்திலும் ஆண் துணை இன்றி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது சாத்தியமில்லை. ஆம், அதாவது மருத்துவ ரீதியாக எது வேணாலும் இன்று காலகட்டத்திலே நடக்கின்றது, அது வேறு. ஆனால் ஆண் துணை இன்றி இது ஒரு கன்னிப்பெண் கருவுறுவது மிகவும் கடினம். இந்த நிலைதான் அன்னை மரியாளுக்கும் ஏற்பட்டது. ஆம், அன்புமிக்கலே, ஆனால் அன்னை மரியாளை அவர் ஆவியானவரால் தூண்டப்பட்டவராக இருந்ததால் கண்டிப்பாக அன்னை மரியாள் மேல் அவருக்கு யோசிப்புக்கு அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை, அளவு கடந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சந்தேகமாக மாறவில்லை. ஆம், அன்புமிக்கலே, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர், உண்மையிலேயே நேர்மையாளர் என்ன செய்திருக்க வேண்டும்? மோயிசினுடைய சட்டத்தை அவர் பின்பற்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் நேர்மையாளர்கள் மோயிசினுடைய சட்டத்தை பின்பற்றினார்கள். இப்படி திருமணத்துக்கு முன்பாக ஒரு கன்னிப்பெண் கருவுற்று இருந்தால் அவரை ஊருக்கு வெளியே இழுத்து சென்று கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். அவருடைய தவறுதலான வாழ்க்கை மற்ற பெண்களுக்கு இது துருமாறியாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோயிசினுடைய சட்டம் இப்படி இருக்கின்றது. இவர் நேர்மையாளர் என்றால் இவர் அப்படி செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் நேர்மையாளர் மட்டுமல்ல, நேர்மையாளருக்கு ஒரு நேர்மாறான நபராக இருக்கின்றார், ஒரு புரட்சியவாதியாக இருக்கின்றார். இதோ என்னுடைய மனைவியை நான் மறைமுகமாக விலக்கிவிட வேண்டும். இதோ மறைமுகமாக அவர் ஒரு இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது, அவருக்கு எந்த ஒரு கலகமும் ஏற்படுத்தக்கூடாது, அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது, அதை அவரை அவமானப்படுத்தக்கூடாது, அவரை எந்த விதத்திலும் குறை கூறக்கூடாது. ஆமாம், விவேக்கிலே எனக்கு பல நாட்கள் சந்தேகம் எழுவது உண்டு. அன்னை மரியால் கருவுற்று இருப்பது எப்படி யோசிப்புக்கு தெரியும்? ஆமாம், விவேக்கிலே நினைத்து பார்ப்போம். ஏன்னா மறைமுகமாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். எண்ணுகின்ற சமயத்தில் தான் வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி அவர் சொல்கின்றார், மரியாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வயிற்றில் வளரக்கூடியது தூய் ஆவியானவரால் தூண்டப்பட்ட ஒரு அற்புதமான குழந்தை, அவருக்கு நீ இயேசு என்று பெயரிட வேண்டும். இதோ அவரை ஒருபோதும் மறுக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆம், அன்புமிக்கவே, ஒருவேளை அன்னை மரியாளே தன்னார்வத்தோடு யோசேப்பை பார்த்து சந்தித்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடும். ஏனென்றால் அவர்கள் இதோ திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார்கள். திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது காரணத்தினாலே அவருடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டார். யார்? அன்னை மரியால் தான் கருவுற்று இருப்பதை உணர்ந்து கொண்டார். இந்த செய்தியை எப்படியாவது யோசிப்பிட்டு கண்டிப்பாக அவர் பேசியிருக்கக்கூடும். தனிமையிலே அல்லது வேறு வழியிலே இதோ அந்த காலத்தில் இந்த காலத்திலும் அப்படித்தானே, இதோ நிச்சயதார்த்த மன ஒப்பந்தமானவருடனே மணிக்கணக்கில் இப்போது பேசுகிறார்கள். மணிக்கணக்கில் இப்போதே திருமணத்துக்கு முன்பாக அத்தனையும் பேசிவிடுகிறார்கள். கடைசியில் திருமணத்துக்கு பிறகு என்ன பேசுவது என்றே தெரியாது. அந்த ஒரு மயக்கத்தில் வாழ்வது, திருமணத்துக்கு முன்பாகவே அத்தனையும் பேசிவிட்டால் திருமணத்துக்கு பிறகு என்ன பேசுவது, ஒருவருடைய முகத்தை எப்படி பார்ப்பது, அதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணமாகவே இருக்கின்றது. ஆம், அன்புமிக்கவே, ஒருவேளை அன்னை மரியால் யோசிப்பை சந்தித்திருக்கக்கூடும், இந்த நிகழ்வை சொல்லியிருக்கக்கூடும், தான் கருவுற்றிருக்கின்றேன், இது ஆவியானவர் கபிரியல் தூதர் எனக்கு காட்சி கொடுத்தார், அவர் நேரடியாக வந்து என்னை இதோ நீ கருவுற இருக்கின்றாய் என்றெல்லாம் கூட பேசியிருக்கக்கூடும் என்ற நிகழ்வை கண்டிப்பாக அன்னை மரியால் யோசிப்புக்கு சொல்லியிருக்கக்கூடும். சொன்ன பிறகும் மனிதன் சுபாவம் என்ன? சந்தேகம். இன்றைக்கு சந்தேகத்தின் பெயரினால்தான் ஏகப்பட்ட உறவுகள் பிரிந்து போய்விடுகிறது. கணவன் மனைவிக்குள்ள உறவு, காதலர்களுக்குள்ள உறவு, நண்பர்களுக்குள்ள உறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய உறவு, சொந்த பந்தங்களுக்குரிய உறவு, அத்தனையும் இந்த சந்தேகம் என்கின்ற அந்த பேய் தான் பிரிக்கின்றது. அப்படி இவர் சந்தேகப்படவில்லை, எப்படியாவது இதோ இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தாரே தவிர, ஆம், அன்புமிக்கவே, அப்படிப்பட்ட பொறுமைசாலி நேர்மையாளர் இவர் எந்த நிலையிலும் அவர் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, சந்தேகப்படக்கூடிய நபராகவும் இல்லை. நம்முடைய புனித ஜோசப் இவர் இந்த நாளிலே நேர்மையாளராக இருக்கின்றார். அப்படி ஏதோ எந்த ஒரு விதத்திலும் கலங்கம் ஏற்படக்கூடாது, குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த பெண்களுடைய மேன்மை காப்பாற்றப்பட வேண்டும். இதோ என்னுடைய மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவராக இருந்தாலும் அவர்தான் என்னுடைய மனைவி,
அவருக்கு என்ன நடந்தாலும் நான் அவரை கரம் பிடித்திருக்கின்றேன். மக்கள் மத்தியிலே இதோ கணவனாக மனைவியாக வாழ நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்று நிச்சய தாம்பூலத்திலே இதோ பதில் சொல்லியிருக்கிறோம். ஊர் மக்கள் கேட்டதற்கு ஆம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு உண்மையாக நடக்க வேண்டும். ஆம் அன்புமைக்குள்ளே அப்படியாக நேர்மையாளராக பொறுமைசாலியாக இதோ தன்னுடைய அத்தனையும் ஒருவேளை துன்பம் வேதனையாக இருந்தால் நம்ம அத்தனையும் தன்னுடைய இதயத்தை தாங்கிக் கொண்டார். ஏன் இறைவன் இவரை தேர்வு செய்ததால்? இவையெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். அன்னை மரியாளை எப்படி அவருடைய திட்டத்திற்காக தேர்வு செய்தாரோ அதே போல யோசேப்பையும் அவருடைய திட்டத்திற்காக முன் தயாரிப்பு செய்திருக்கக்கூடும். அவரும் வாலிப பிராயத்தில் இருந்தாலும் கூட அவரும் ஒரு புனிதமான வாழ்வு வாழ்ந்திருக்கக்கூடும். ஆகையால் தான் ஆண்டவர் மரியாவுக்கு மன ஒப்பந்தம் செய்த பிறகு ஆண்டவர் இந்த உலகத்திலேயே மனிதனாக பிறக்க வருகிறார். ஏன் மன ஒப்பந்தம் ஆவதற்கு முன்பாகவே அன்னை மரியாளை தேர்வு செய்திருக்கலாமே? அது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சமுதாயத்திலே அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இவையெல்லாம் நடக்க வேண்டும். அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மன ஒப்பந்தம் ஆக வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். அந்த மன ஒப்பந்தத்தின் வழியாக இதோ இறைமகன் பிறக்க வேண்டும். அவரை பெத்லேமுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அங்கு அவர் மாட்டுத் துருவத்தில் பிறக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டத்தில் ஆண்டவருடைய திட்டத்திற்கு யாரும் தப்பிக்க முடியாது. அவர் என்ன நினைக்கின்றாரோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆம் அன்புமைக்குள்ளே அதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த நேர்மையாளர், இந்த புனித யோசேப்பை போல நேர்மையாளராக நாமும் வாழ்வோம். வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்விலும் வாழ்வோம். சின்ன சின்ன தவறுகள் குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை மன்னித்து மறந்து அதை புரிந்து கொண்டு அவர்களை திருத்தக்கூடிய அல்லது அவரோடு வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். இன்று அறிதல் புரிதல் இல்லாத காரணத்தினாலே எத்தனையோ திருமணங்கள் தடைபட்டு போகின்றன. திருமணங்கள் உடைந்து போய் விடுகின்றன. எத்தனையோ திருமணங்கள் கேள்விக்குறியாக மாறுகின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே கோடிக்கணக்கான பணத்தை திருமண விழாவில் செலவு செய்தவர்கள் இன்று வேதனையோடு இருக்கிறார்கள். என்றால் அப்படிப்பட்ட திருமணம் நிலைத்து நிற்கவில்லை. புரிந்து விட்டார்கள். கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள். இவை அத்தனை வேதனைக்குரிய சம்பவம். நன்றாக திருமணம் நடக்கின்றது, கோலகலமாக நடக்கின்றது. ஆனால் கடைசியிலே கேவலமான ஒரு சூழ்நிலையிலே புரியக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அறிதல் புரிதல் வேண்டும். அந்த நேர்மைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் ஒருவர் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும். சந்தேகம் என்பது குடும்ப வாழ்வை பிரித்துவிடும். கணவன் மனைவி உறவை பிரித்துவிடும். ஒருவருக்கொருவர் நம்ப தகுந்தவர்களாக, ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த நாள் நட்சத்திரமாக கூறுகின்றது. இந்த அருமையான இனிமையான நாளை நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்ப்போம். என்னுடைய குடும்ப வாழ்வு இனிதாக மாற வேண்டும். இதோ நான் நேர்மையாளராக, நான் என்னுடைய கணவன் மனைவியை நான் ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய பெற்றோர்களை நான் ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பினவர்களை ஒருபோது நான் ஏமாற்ற மாட்டேன். கண்ணியத்தோடும் கற்போடும் கடமை உணர்வோடு நான் வாழ்வேன். ஒருபோதும் அவர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். மனதளவில் உடலளவில் நான் நினைக்க மாட்டேன் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த இனத்தோடு புனித யோசேப்பை போல, புனித அன்னை மரியாளை போல நாம் நம்மையும் ஆண்டவர் தேர்வு செய்திருக்கேன். பிரலோகத்தந்தி இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை போல நாங்களும் நேர்மையாளர்களாக வாழ முயற்சி எடுக்கின்றோம். அப்படிப்பட்ட முயற்சியை இதுவும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த முயற்சியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதுவோ நாங்கள் இந்த நாளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் அத்தனையும் எங்களுடைய வற்றாத வரதர வாடிமனகர் ஆரோக்கிய தாய் உடனிருந்து எங்களுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்கின்ற போது எங்களுக்கு தோல்வி இல்லை என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நாங்கள் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களுடைய பயணம், எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, நல்ல உடல்நலம், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை இந்த வாரம் முழுவதும் நீர் கொடுத்து அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயே அம்மா, நீ தொடர்ந்து எங்களுக்கு பரிந்து பேசுங்கம்மா. எத்தனையோ கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு, துன்ப துயரத்தோடு இந்த நாளில் உடைய திருத்தலத்திற்கு வாடிப்பட்டிக்கு வர முடியவில்லை என்றாலும் வீட்டிலிருந்து உடனே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை உடனிருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றிக்காகவும், எங்களுடைய தொழில் வெற்றிக்காகவும், என்னுடைய குடும்ப வாழ்வு வெற்றி பெறவும், இந்த சந்தேகம் என்கின்ற அந்த சந்தேகத்தை அகற்றிவிட்டு உம்முடைய அன்பு கணவர் யோசேப்பை போல நாங்கள் நேர்மையானவர்களாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாக தாயே அம்மா எங்களுக்கு பரிந்து பேசும்படி ஜெபிக்கிறோம். அப்பா இயேசப்பா, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.
இதோ எங்களை உன்னுடைய திருக்கரத்தால் ஆசீர்வதித்து எங்களை உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். எஸ்ஐயா புத்தகத்தில் 41:10 இதோ வாக்குத்தத்தமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு உதவி செய்வேன், உண்மை வலிமையாக்குவேன், என் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனே, நீ தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வாழ வைக்க முடியும். தாயே அம்மா, இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், என்னுடைய படிப்பு, வாழ்வு, திருமண வாழ்வு, குழந்தை செல்வம், கடன் சுமை, மன வருத்தம், அத்தனையும் தாண்டி நாங்கள் திருக்குடுவோமா என்று வாழ கிருபை திரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செல்லும் பாதைக்கு விளக்காய் வந்தாய், சொல்லும் வார்த்தைக்கு மொழியாய் நின்றாய். செல்லும் பாதைக்கு விளக்காய் வந்தாய், சொல்லும் வார்த்தைக்கு மொழியாய் நின்றாய். கேட்டயம் உதவிக்கு முகிலாய் பொழிந்தாய், கேட்டயம் உதவிக்கு முகிலாய் பொழிந்தாய். தாயாய் உயிராய் தரணியில் ஒளிந்தாய், தாயாய் உயிராய் தரணியில் ஒளிந்தாய். நன்றி நன்றி என நன்றி கூறினோம் தாயே, வாடி மாநகரின் ஆரோக்கியத்தாயே.